நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸ் போட்டிருக்கீங்க இல்லைங்களா போன வருஷம். இப்போது நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸு ஊழியம் என்ஜிஓ ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை நற்பணி மன்றம் சங்கம் என்ன பேரில் வேணால் வச்சிங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியம் முதியோர் இல்லம் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டுகள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஃபண்ட்ஸ் போட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதில் ஏடிஜி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியாச்சு, ஆன்லைனில் வந்து 10B சர்டிஃபிகேட்டு 10B அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா. அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பக்கத்தில் போடுறேன், வீடியோ கடைசியிலையும் லென்த்தாக போட்டு விட்றேன். ஏன்னா ஒவ்வொரு நண்பர்களுக்கா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஏடிஜி எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தராக நான் என்ன பண்ண முடியல, எந்தெந்த நண்பர்கள் அப்படின்னு பார்த்து அனுப்ப முடியல. அதனால் இதை போடுறேன். நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸ் போட்ட நண்பர்கள் நீங்கள் 10B அப்ளை பண்ணியாச்சு, நீங்கள் ஏடிஜி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கே ரிட்டர்ன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கடைசியில் போட்டு விட்றேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுங்க, அவர் உங்களுக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாப்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எடுத்து தருவாங்க. இதாக இருப்பா அது, அதுக்குள்ளே ஒரு வீடியோ பேசலாம்னா வேலை நிமித்தமாக. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் வேலை. அதுக்குள்ளே என்னோடய வேலை நிமித்தமாக ஃபோன் பார்த்துக்கிடுங்க. அதாவது வீடியோவை கட் பண்ணிட்டு நான் திரும்ப பேசுகிறேன்னு வச்சிங்களேன், என்ன ஆயிடுதுன்னா வாய்ஸ் வந்து முதல்ல எடுத்தது ஒரு மாதிரியும் ரெண்டாவதாக எடுக்கிறது ஒரு மாதிரியும் வாய்ஸ் வந்துடுது, கம்மியாக அது மாதிரி வந்துடுது. அதனால தான் ஒரே இதில் அப்படியே ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே பேசிட்டு என்ன பண்ணிடுவேன், ட்ரிம் பண்ணிடுவேன். ஐயோ மழை வேற, நல்ல மரத்து இணல்ல வந்து நிற்கும். சென்னையில் செம வெயில், வெயிலுக்கு இப்போ தான் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே மழை பெய்யுது. சரிப்பா, என்னன்ற ஏடிஜிங்கிற ரிட்டர்ன் எடுத்துங்கன்ற கொடுத்த பணத்தை நீங்களே திரும்ப பாதிக்கு பாதி வாங்கிக்கலான்ற, அப்போ நாங்களும் எங்களோட திருச்சபையில் வந்து காணிக்க கொடுக்குறோமே, அந்த காணிக்கையில் நாங்களும் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாமானா தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் பாஸ்டர் வந்து நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு என்ன பண்ணணும், இருங்க செல்லு நனைஞ்சிட போகுது, இதுதான் மேப்பு பார்க்குறதுக்கு வச்சுருக்கு செல்லு. உங்கள் பாஸ்டர் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இதுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுக்கணும். ரெசிப்ட் போட்டு அவரும் இதே மாதிரி ஆன்லைனில் போய் 10B அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அவர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் 10/1 தசம் பாகம் ஆகட்டும், 15/2 எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நீங்கள் அத்தனை லட்சத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம், பாதிக்கு பாதி வந்து நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். திரும்ப அந்த பணத்தை 800 அதே மாதிரி உங்கள் பாஸ்டருக்கே நீங்கள் திரும்ப கொடுக்கலாம். சரிப்பா, இப்போ இப்போவுமே நாங்கள் போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட 10B அப்ளை பண்ணி எங்களுக்கு எடுத்துத்தர சொல்கிறோம், நாங்கள் கொடுக்குற காணிக்கையில் அப்படின்னா ஆடிட்டிங் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. உங்கள் திருச்சபை மூலமாக எவ்வளோ இன்றைக்கி இந்த மாதம் காணிக்க வந்துச்சு, வரவு செலவு அதை என்னெல்லாம் அவங்க செலவு பண்ணாங்க, கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், உங்கள் பாஸ்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தா தான் 10B அப்ளை பண்ண முடியும். சும்மா போய் 10B அப்ளை பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறேன்னா போங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அவங்க பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, கேட்டு பாருங்கள், கர்த்தருக்கு கொடுத்ததை கணக்கு கேட்குற நீ. நல்ல மழை வருது பார்க்குறீங்களா, மழை தெரியுதா, இந்த மரம் நல்ல மரங்க, ஒரு சொட்டு கூட என் மேலே என்ன பண்ணலை, சாரல் தான் விழுது. சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லைங்களா, இன்னைக்கு சாயங்காலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போய் நம்ம வாலிப பசங்க ஃபுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியே நிற்பாங்க இல்லைங்களா நோயாளிகளோட ரிலேஷன், ரொம்ப நாளாக அட்மிட் ஆகிருக்கிறவங்க அவங்களோட அட்டண்டர், கணவனுக்காக மனைவி நிற்பாங்க, மனைவிக்காக கணவன் நிற்பார், பிள்ளைகள் நிற்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ரெகுலராக அந்த ஹாஸ்பிட்டலில் பழகிடுவாங்க ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இந்த எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியே இருக்கிறவங்க பரிதவிப்போடு என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறவருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியாமல் அந்த நேரத்தில் போய் ஹோட்டல் போய் வாங்கி சாப்பிட முடியுமா, அதுவும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் ஹோட்டலே கிடையாது, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். அப்படியேனாலும் நீங்கள் பெரியமேடுன்னு ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே தான் பிரியாணி கடை, அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்படி இல்லைன்னா வலது பக்கம் ஒரு காலேஜ் இருக்கும், லேடிஸ் ஹாஸ்டலா காலேஜ் இருக்கும், அது பக்கத்தில் சும்மா சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கும். அதனால் வெளியே இருக்கிறவங்க தான் பாவம், உள்ளே இருக்கிற நோயாளிகள் கூட என்ன பண்ணுவாங்க, வேலை வேலைக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டே சாப்பாடு கொடுத்து, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட என்னோட வரி பணத்தில் உள்ளே இருக்கிற நோயாளிகளுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு, ஆனால் வெளியே இருக்கிற அட்டண்டர் அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு உள்ளே இருந்து வெளியே காத்து கடந்த அனுபவம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிற வேதனை புரியும். அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், சாயங்காலம் சாப்பாடு கொடுக்க போகிறோம், மழை வேற வந்துக்கிட்டு இருக்கு ஓகே. இந்த மழையில் அவங்களால என்ன பண்ண முடியாது, வெளியே போக முடியாது, ஏற்கனவே வெளியே போய் ஹோட்டல் கிடையாது, இப்போ மழை வேற, நல்லதாக தான் என்னது, ஏதோ ஒன்று செய்வோம்
ஓகே, பணம் போட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் என்ன பண்ணுங்கள் பின்னாடி, இப்போ க்ரீன்ஸ் சாரி இந்த வேலை விஷயமா அலைஞ்சி இன்றைக்கே கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சிருக்கேன். 80-90 கிலோமீட்டர் பைக்கில் தூக்க கலக்கமாக இருக்குது, அதனால் வாய் வளருது சரிங்களா. அது இந்த மலைக்கும் அதுக்கும் அப்படியே தூக்கம் வருது. சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ம், பணம் போட்டு விட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை எடுத்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் கொடுத்த பணம் அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே இல்லை பாதிக்கு பாதி ரிட்டர்ன் எடுத்துங்க. வீடியோலாம் ஏன் போடுறேன் அப்படின்னா, இப்போ அந்த ஏடிஜிக்காக அவங்க பேன் நம்பரோட எனக்கு நம்மளுக்கு பேமெண்ட் போட்டவங்க, அவங்களுக்கு ரெசிப்ட் போட்டவங்க, அவங்க நம்பரை நான் எப்படியாவது எடுத்து அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கூட அனுப்பிச்சிடலாம். இதெல்லாம் எதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பாஸ்டர் ஏடிஜிலாம் எடுத்து தரமாட்டார். 10B கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவார், நீங்களாம் சாத்தான் சபிக்கப்பட்டவர்கள் வெளியே போ, நான் கர்த்தருக்கே கணக்கு சொல்ல மாட்டேன். எவ்வளவு கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட்டுக்கு நான் போய் கணக்கு வழக்கு காமிச்சிக்கிட்டு கிடந்தேன்னா நான் எங்கே தனி ஏரோப்ளைன் வாங்குறது, நான் எங்கே வந்து 1 கோடி ரூபாய் காரில் போகிறது, போலேன்ட்டு விரட்டி விட்ருவார். என்னென்னா, யாராவது இப்போ இந்த வீடியோலாம் வியூஸ் போகாது, ஏதாவது ஒரு வாலிப தம்பிமார்கள் நம்ம வீடியோவை பார்த்து இப்போ ஹாஸ்பிட்டலை பற்றி சொன்னேன், ஓகே நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் யாராவது ஒருத்தர், யாராவது ஒரு தம்பி, நம்ம நான் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த நீங்களும் செய்வீங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு நப்பாசையில் பதிவிடுறேன்.